இந்திய நாட்டிய கலை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் நடைபெற்ற மாணவியின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நிகழ்ச்சி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. பரதநாட்டிய நடன கலைஞரின் வாழ்க்கையில் அரங்கேற்றம் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். இந்த பரதநாட்டியம் அவர்களின் பயிற்சியின் முடிவையும் வாழ்க்கையின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. இது நடன கலைஞரின் திறமை மற்றும் பல வருட கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் உச்சமாகும். அந்த வகையில் கோவையை சேர்ந்த அனந்த கிருஷ்ணன் சுஜாதா தம்பதியரின் மகள் ரூதா கிருஷ்ணன் அமெரிக்காவில் உள்ள ஸ்வனப்பா அகாடமியில் பரதநாட்டிய கலையை கற்று வந்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவில் கற்று வந்த இந்திய கலையான பரதநாட்டியத்தின் கலாச்சாரத்தை இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையிலும் இந்திய நாட்டிய கலை குறித்து அனைவரிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் கோவை பாபநாயகன் பாளையம் பகுதியில் உள்ள மணிப்பள்ளியின் அரங்கில் மாணவி ரூதா கிருஷ்ணனின் பரதநாட்டிய நிகழ்வு நடைபெற்றது. இதனை கலை மாமணி விருது பெற்ற பாலாதேவி சந்திரசேகர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து மாணவி ரூதா கிருஷ்ணன் புஷ்பாஞ்சலி, சப்தம், ஐகிரி, நந்தினி, பாவையாணி உள்ளிட்ட பரதநாட்டிய நடனங்களை மேடையில் ஆடி பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தினார். பரதநாட்டியம் குறித்து பேசிய மாணவி ரூதா கிருஷ்ணன், இந்த பரதநாட்டியத்தை தான் சிறுவயதிலிருந்தே கற்று வருவதாகவும் தமது கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் விதமாக அரங்கேற்றம் நிகழ்ச்சியில் கடந்த 3 வருடங்களாக அமெரிக்காவில் பயிற்சி எடுத்து வந்ததாகவும் இதற்கு உறுதுணையாக இருந்த குரு ஆசானுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார். வணக்கம். பேர் பாலாதேவி சந்திரசேகர். கலைமாமணி அவார்டி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். இங்கே இன்றைக்கி வந்து நம்ம ஸ்னாப்பா அகாடமி வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ருத்து கிருஷ்ணாவுடைய அரங்கேற்றம் அண்ட் என்னோட சொந்த விஷயமாகவும் நிறையா ஒர்க்னால வந்தேன் நான் இங்கே கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர் கொங்கு நாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ், போத் ஃபார் பிஸ்னஸ், கல்ச்சர், எல்லாத்துக்கும். என்னுடைய பரதநாட்டியம் பயணம் எப்படி அப்படின்னா, நம்மளுடைய சாஸ்திரிய பாரம்பரிய இது இதிகாசங்கள் புராணங்களை எடுத்து உலகம் பூரா இதை வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த ஒரு ஆர்வம். அதனால் அதுதான் என்னுடைய மெயின் கோல். அதனால் இங்கே மாத்திரம் இல்லாமல், நம்மளுடைய தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லாமல், இந்தியாவில் மாத்திரம் இல்லாமல், உலகம் பூரா இது வந்து இந்த மாதிரி ஒரு கலையை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால் ஆராய்ச்சி பூர்வமாக இந்த நாட்டியத்தை படித்து சில ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன, நந்தனார் சரித்திரம், எம்எல்வி ஃபேவரேட்ஸ், கிருஷ்ணார்ப்பணம், உத்தவ கீதை, இப்போ பிரகதீஸ்வராங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணினேன். அது நம்ம தஞ்சை கோவிலை பற்றி, அது 10வது நூற்றாண்டில் ஒரு தேவரடியாள் பெண் எப்படி உருவம் அருவம்ங்கிற ஒரு கான்செப்ட். அதை வந்து ஆருத்ரா தரிசனத்தில் நம்மளுடைய பிரின்ஸ் அவர் பாபாஜி ராஜா போஸ்லே அவர் ஹோஸ்ட் பண்ணி அப்புறம் யுனெஸ்கோலையும் ஆடினேன். இப்போ வந்து ஜஸ்ட் 2 வீக்ஸ் பேக் பாலியில் போய் நம்மளுடைய பரதநாட்டியத்தை ஆடிட்டு வந்தேன். என்னென்னா, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு வந்து இந்த இந்தியாவில் மாத்திரம் இல்லாமல் எல்லா உலகம் பூரா ரொம்ப ஒரு வரவேற்பு இருக்குது. அதனால நான் இருக்கிறது வந்து அமெரிக்காவில், ஆனால் வந்து இங்கே இருக்கிற தஞ்சையில் எப்படி இந்த கலை வளர்கிறதோ அந்த அளவுக்கு அங்கேயும் வளரணும். அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு இதை வந்து நல்லபடியாக நம்ம சொல்லித்தரணும். சொல்லித்தந்து அவங்களும் இந்த சாஸ்திரிய நாட்டியம்னா என்ன, இதோடைய நுண்ணிப்புகள்லாம் என்ன, ஒரு பெரிய புஸ்தகம் நம்ம நாட்டிய சாஸ்திரம்னு இருக்குது, நம்முடைய தமிழ் புஸ்தகங்கள்லாமும் இருக்குது. எப்படின்னா, இந்த நம்முடைய இது என்ன, லக்ஷணான் லக்ஷியான்னு சொல்கிறோம். லக்ஷணான்னா எல்லா அடவுகள் எப்படி படிக்கணும், கரணங்கள், நம்மளோட கோவில்கள்லாம் சிற்பங்கள்லாம் இருக்குது. சிதம்பரத்தில் சாரங்கபாணி கோவிலில், அப்புறம் பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்குது. இதெல்லாமே எடுத்து அந்த குழந்தைகளுக்கு நான் சொல்லித்தந்துருக்கேன். இது மாத்திரம் இல்லாமல் பெரிய பல்கலைக்கழகத்தில் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி, யூபென், மவுண்ட் ஹாலியோக், யேசிவா, வேசர், யூபென், இந்த மாதிரி பெரிய பிரபலமான யூனிவர்சிட்டிஸ்லையும் ஒரு 13 வீக் செமஸ்டர் கோர்ஸ் நம்ம டான்ஸை பற்றி. டான்ஸுங்கும் போது, நாட்டியங்கும் போது சங்கீதம், நாட்டியம், அதை சார்ந்த ஒரு இது சிற்பசாஸ்திரங்கள், அப்புறம் நம்மளுடைய சம்ஸ்கிருதம், நம்மளுடைய தமிழ், எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்லித்தரது எல்லா குழந்தைகளுக்கும். அதனால் இங்கே வந்து இருந்தது ரொம்ப சந்தோஷம். அனந்த் அண்ட் அவளுக்கு ரொம்ப அவளுடைய வார்ம் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்டு திரும்பியும் வரணும் கொங்கு நாடுக்கு, நிறையா விஷயங்கள் இங்கே பண்ணணும். இங்கே வந்து எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கலைக்கு வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். நமஸ்காரம், வணக்கம். அரங்கேற்றம் இன்னைக்கு வந்து ருத்து அனந்த கிருஷ்ணனுடைய அரங்கேற்றம். அரங்குன்னா இதுதான் அரங்கு, ஏற்றம்னா ஏறுறது.
அது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து மொதல் தடவை அவள் சோலோவாக இந்த மேடையில் ஏறி ஆடுறா. அது வந்து குருக்கும் பிரிவாளுக்கும் எல்லாருக்கும் மத்தியில் அவளுக்கு பூர்ண பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம் கிருஷ்ணன். என் குரு கலை மாமினி பாலாதேவி சந்திரசேகர். And இதுக்காக நான் ரொம்ப ஒரு 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். And I'm so excited for our performance here today. இன்னைக்கு வந்து நான் ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணுவேன். அப்புறம் சப்தம், ஐகிரி நந்தினி, பாவயாமி, போஷம்போ, ஓடோடி அண்ட் தில்லானா ஆடு. Thank you. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். ஆமா, 10 வருஷம் இருக்கு நான் கத்துக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப நர்வஸ், எல்லாம் நல்லபடியா நடக்கணும், எல்லாம் சூப்பரா பண்ணணும், எல்லாருக்கும் அதனது சந்தோஷமா இருக்கணும். நான் டான்ஸ் ஆடி பார்த்து நல்லா அதுதான் ஒரு ஃபீலிங், எல்லாருக்கும் அதனது இது வந்து பார்த்ததுக்கு சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் ஸ்டேஜ் வந்து பாக்குறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா அம்மா, அப்பா, டீச்சர் அவங்க தான் மெயினா. அந்த சித்தியும் நிறைய பண்ணிருக்காங்க. சிஸ்டர்ஸ், பெரியப்பா, எல்லாருமே. So, yeah. Thank you.